அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு நம்ம வீடியோ முன்னாடி என்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம சேல அடிவாரத்துலேருந்து ஏற்காடு மேலே போய் லேக்கில் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கொண்டை ஊசி வளைவில் கொண்டது தான் நம்ம ஏற்காடு ஹில்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுடையும் ஃபால்ஸுகள் அதிகமாக இருக்குது. 20 பெண்டு இருக்குது அப்படின்னா 30 ஃபால்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு இந்த மழைக்காலங்களில் மட்டுமே ஏற்காடை ஃபால்ஸுகளால் நிரம்பி ஒழியக்கூடிய ஏற்காடை நம்ம பார்ப்போம். மலை ஏறும்போதே இயற்கை காட்சிகள் ரசித்தபடியும் இந்த அருவிகளை ரசித்தபடியும் இந்த பனி மூட்டத்தும் மேக மூட்டமாக அப்படியே ரசித்தபடியும் போகலாம். இதில் ஒரு சில காலங்களில் மழை அதிகமாக வரும் நேரங்களில் இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளும் நடைபெறும். இந்த மண் சரிவு ஏற்பட்டு அங்கங்கே பெரிய பெரிய மரம்லாம் கீழே விழுந்துருது, அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும். மழை அதிகமாக இருந்துச்சுன்னா மண் சரிவு ஏற்பட்டு போகிறதுக்கு வழியே இல்லாத மாதிரியும் பாதை தடை ஏற்படுகிறது, அதுவும் ஒரு சில நேரங்களில் அப்படியும் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் மிஸ்ட்டு. நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் போகிற அளவுக்கு சூப்பராக மிஸ்ட் இருக்கும். நாங்கள் போகும்போது மரம் கீழே வந்துருச்சு, வரும்போது மரம் சூப்பராக வெட்டி கரெக்டாக அடிக்கிட்டாங்க, பாதை சீர்படுத்திட்டாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. அந்த பணியாளருக்கு மிக மிக பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். நம்ம போகும்போது கீழே இருந்த இதே மரம் தான். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம், ஒரு 5 மணிக்கு வந்துட்டுருக்கோன்னு வைங்களேன். அந்தளவுக்கு ஒரு மணி நேரத்துல அந்த மரம் எடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் ஆயிரும், ரோடு சின்ன ரோடு, முக்கியமான பாதை. அக்கா இப்போதான் சீதனா அக்கா காபி கொட்டை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம்தான் ஏற்காடுனாவே நம்ம காஃபி தான். நம்ம ஏற்காட்டில் டீ தூள் வராது. கிட்டத்தட்ட ஒரு கடல் மட்டத்திலிருந்து ஒரு 7000 அடிக்கு மேலே இருந்த மட்டும் தான் டீ தூள் வளரும். ஊட்டி கொடைக்கானல்லாம் 7000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஏற்காடு கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 ஹைட்டு தான் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து. அதனால் இங்கே ஒன்லி காஃபி மட்டும்தான் வரும். இதுதான் காஃபி கொட்டை. இந்த காஃபி கொட்டையை கொண்டு போய் அவங்க 2-3 ப்ரவர் பண்ணுவாங்க. இதுலேருந்து தான் அந்த காஃபி வருது. அருமையான ஃபால்ஸுங்க, சான்ஸே இல்லை. எல்லா ஃபால்ஸ்லேயும் நிறைய இறங்கி குளிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு சில ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக பிரமிப்பாக இருக்குது. நிறையா சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டு ஒரு சில பயணிகள் குளிச்சிக்கிட்டு குழந்தைங்களை ஜாலியாக தண்ணியில் விளையாட விட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் மேக்ஸிமம் இந்த தண்ணி இருக்கும். அது இந்த அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் மீடியமான தண்ணி கூட ஜனவரி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துடும், மழைக்காலம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை ரசிக்க முடியாமல் போயிடும். நீங்கள் ஏற்காடு வந்திருப்பீங்க, எத்தனையோ தடவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்துலேயோ இந்த அளவுக்கு மிஸ்ட்டு வேறு மாதங்கள் அதிகமாக வராது. பை சான்ஸ், பை ரேர், எப்பயாவது ஒரு நாள் எங்கேயாவது கிளைமேட் அப்படி இருந்தால் வரும். பட் அதிகமாக இந்த மாதம் நீங்கள் எப்போ போனாலும் இந்த கிளைமேட்டை பார்க்கலாம். நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன் ஏற்காடை பற்றியே, ஏற்காட்டில் மேகமூட்டமாக இருக்கிறது. லாஸ்ட்டு ஒரு செப்டம்பர் மாதம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோலையும் அப்படியே இருக்கும். அதெல்லாம் மழைக்காலங்களில் ஏதாவது இந்த தென்மேற்கு பருவமழை, வடமேற்கு பருவமழை, எங்கே மழை வந்தாலும் சரி ஏற்காடில் கிளைமேட் சூப்பராக இருக்கும். கண்டினியூவாக ஒரு 3-4 மழை வந்துச்சுன்னா போதும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபால்ஸு சூப்பராக ஆறு பறித்து ஓடும். அப்படியே பார்க்குறதுக்கே கண்ட்ரோலாக காட்சியாக இருக்கும். இந்த ஃபால்ஸில் இங்கே இருக்குதுன்னு போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த ஃபால்ஸுக்கு அனுமதி இல்லை போகிறதுக்கு. சுற்றுலாத்துறை அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த ஃபால்ஸில் சூப்பராக தண்ணி வருதுங்க, குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை தான் இங்கே போய் குளிச்சுக்கிறேன். ஏன்னா போகிறதுக்கு அனுமதி இல்லை இந்த இடத்துல, அதனால தான் இந்த வீடியோ முழுசாக போகல. கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம்னு வைங்களேன், குழந்தைங்கள்லாம் போகக்கூடாது, பெரியவங்களும் போகக்கூடாது. கொஞ்சம் ஒரு 50 அடி தான் ரோட்லேருந்து, 50 அடி தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. அந்த 50 அடி நடக்கிறதுக்கு பாதை சரிப்பட்டு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு. ஏன் ரெடி பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏற்காடில் கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது, மஞ்சக்கோட்டை தாண்டி
நல்லூர் ஃபால்ஸ் இருக்குது, அதனால் ஏகப்பட்ட ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணல. நான் இப்போ சொல்கிறது வந்து கிளியூர் ஃபால்ஸும் இல்லை, நல்லூர் ஃபால்ஸும் இல்லை, அது இல்லாமல் அடிவாரத்துலேருந்து ஏற்காடு மேலே ஏறுற வரைக்குமே இருக்கிற வெறும் ரோட்டில் இருக்கிற ஃபால்ஸுகளை மட்டும்தான் நான் காட்டிகிட்ருக்கிறேன். இப்போது கிளியூர் ஃபால்ஸ் கூட நான் போகவே இல்லை, கிளியூர் ஃபால்ஸ் இன்னும் இந்த வீடியோ போய் வீட்டுக்குள்ளே போடவே இல்லை. அதேமாதிரி இதுவும் பாருங்கள், ரோட்டிலே இருக்கிற ஃபால்ஸு, இதுவும் அருமையான ஃபால்ஸு. இங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு எப்போ ஏற்காடு போனாலும் சரி, இந்த இடத்துல தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னா குளிக்காமல் நான் போக மாட்டேன். அது நைட் டைமாக இருந்தாலும் சரி, பகல் டைமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷமாவது குளிச்சுட்டு தான் போவேன். இது ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி குளித்த வீடியோ இது. அதே மாதிரி இங்கே எத்தனை தடவை குளிச்சிருக்கிறேன்னு ஒரு சின்ன சின்ன வீடியோ அப்படியே ஒரு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். இங்கே ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறணும், கொஞ்சம் வலுக்கும், பட் கண்டினியூவாக தண்ணி வந்துட்டுருக்கனால பாறைலாம் பாசி இல்லை, தண்ணி அதிகமாக வலுறதுனால. அதே தண்ணி கம்மியாயிருச்சுன்னா அந்த பாறைலாம் ஃபுல்லாக பாசம் இருக்கும், கண்டிப்பாக வலுக்கும். இப்போ வலுக்கலை, ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது, பாசி பிடிக்கலைங்க. நண்பர் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காரு, குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தொடச்சிட்டு இருக்காரு டவல்லோட. என்ன தான் டவலில் தொடைச்சாலும் டீஷர்ட்டை கழட்டி தான் ஆகணும் அவர், ஏன்னா நினைஞ்சிருச்சே. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பழைய வீடியோ, நான் ஏற்காடு போகும்போது இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுன்னா குளிக்காமல் போகவே மாட்டேன், ஒவ்வொரு ட்ரிப்பும் குளிச்சுட்டு தான் போவேன். அப்பப்போ அந்தந்த டைமில் போகும்போது குளிச்சிற வீடியோஸ் தான் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த ஏற்காடு போகும்போது இந்த தண்ணியில் குளிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த குளிர்லையும் இந்த கூல் கூல் வாட்டர் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இல்லை, ஃப்ரிட்ஜரில் வச்ச தண்ணி மாதிரி இருக்கும். அப்பயும் அந்த தண்ணியில் குளித்தா சூப்பராக இருக்கும், உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும்லாம் சொல்லுவாங்க, பட் அந்தளவுக்கு உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்கும். நான் குளிக்காமல் இருக்க மாட்டேன், குளிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் யார் யார் குளிச்சிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் இன்னும் ஏற்காடு போகாதவங்க கண்டிப்பாக ஒருத்தர் விசிட் அடிச்சிடுங்க. இந்த அருவிகளெல்லாம் பார்க்குறதுக்காகவும் போங்க. கண்டிப்பாக காலையில் டைமில் போனீங்கன்னா ஒரு 11 மணி உள்ளே போனீங்கன்னா சூப்பராக, இந்த அளவுக்கு மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மண் சரிவு அடிக்கடி இந்த மலைகள்னால மண் சரிவாகிறது. இந்த மண் சரிவான இன்னொரு பாதிப்பு என்னன்னு சொன்னால் முந்தி மரம் விழுவதுன்னு சொன்னல, அதே மாதிரி இந்த மின் கம்பங்களும் அங்கங்கே விழுந்துருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம மின் ஊழியர்கள் அருமையாக வந்து தன்னுடைய பணியை சூப்பராக செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மிக்க பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த அக்கா யதார்த்தமாக அவங்க பிடிக்கிற வீடியோக்கு போட்ட சத்தம் அது. ஐயோ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு அவர் கத்துறாங்க. அந்த வீடியோ தான் ஸ்டார்டிங்கில் எடுத்து போட்டிருப்பேன் நான். அவங்களுடைய வீடியோ பிடிக்கிறதாக போட்ட வீடியோ அது. அந்தளவுக்கு தண்ணி ஜில்லாக இருக்கும். இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில் இறங்கணும். நம்ம ஏற்காட்டிலேருந்து அடிவாரம் கீழே வந்தால் உயிரியல் பூங்காவுக்கு பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட்டு போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்கும். ஏற்கனவே இந்த ஃபால்ஸில் ஒரு 2 வீடியோ குளிச்ச வீடியோ நான் போட்டிருப்பேன். இது ஒரு திக் ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் ஃபாரஸ்ட்டு போக அனுமதி இல்லை தான். இப்போ பாருங்கள், தொடர் மலையினால் இந்த ஃபால்ஸில் ஃபுல்லாக தண்ணி ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து செக் டேம், இந்த செக் டேம் வந்து சீராக பராமரிப்பு இல்லை. இது வந்து அங்கங்கே செக் டேம் நிறையா கட்டுவாங்க, ஆனால் செக் டேமில் இருக்கிற கீழே மணல் அல்லாமல் அப்படியே தண்ணி வர தண்ணி அப்படியே போயிட்டுருக்குது, தண்ணி நிற்க மாட்டேங்குது. நாம் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ யூடியூப்பில் போடும்போது தண்ணி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள், அந்தளவுக்கு செவுறு தெரியுது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி கொட்டுது, அந்தளவுக்கு சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்குது. இந்த தண்ணியெல்லாம் சேமித்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிறது மிக ஆழ்ந்த வருத்தம்.